வணக்கம். அண்ணா, அருமையான விளக்கம். உண்மையில் ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம் சொத்து. சொத்து எவ்வளவு சேர்க்கிறான் என்றால் அது பேராசை. காரணம், ஒரு பைக் இருக்கும்போது, ஒரு புஷ் பைக் இருக்கும்போது அதை விட இன்னொன்று வேணும் என்று நினைத்தால் அவன் ஏற்கனவே பைக்கில் தான் ஓடிக்கிறான். திரும்ப புஷ் பைக்கிலேருந்து திரும்ப ஒரு பைக் எடுக்கும், பைக்கிலேருந்து திரும்ப மாடி கார், கார் மாடி மாடி கார், திரும்ப ஒரு பச்சிரோ அப்படின்னு சொல்லி அவனுடைய அதிகம் தேவைக்கு மீறி ஓடி ஓடி எல்லையை கடந்து போகின்றது. ஒரு அழகான வீடு ஒன்று இருக்குது, தனக்கு இருக்கிறதுக்கு தான் பிள்ளைங்களுக்கு தனக்கு ஏற்ற ஒரு சின்ன வீடோடு இருந்து கொண்டானால் அது ஆசை. இல்லை, இதை விட என் பிள்ளைங்களுக்கெல்லாம் தனித்தனியாக வீடு இருக்கணும்னு நினச்சோன்னா அது பேராசை. அப்போது ஒரு வீடு வீடு சொந்த இன்னொரு வீடு இன்னொரு இடம் அங்கே இடம் இங்கே இடம் இடத்தை வாங்கி போட்டு அவனும் நிம்மதி இல்லாமல் அந்த இடத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டு இருக்கின்றான். இது அவனுடைய வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் போயிட்டு. அவன் பொதுவாக நான் சொல் சொத்தை பற்றி, உலகத்தில் அடிக்க முடியாத ஒரே செல்வம் இறைவனுடைய திருவடி காண்பது. அதை மாணிக்க வாசக சுவாமிகள் பெற்றேன் இப்புவிகள், அதாவது சொல்வார், புவனம் 14க்கும் மேல் கிடைக்காத செல்வத்தை பெற்றேன் சொல்வார். புவனம் 14களிலும் தேடி பெறாத செல்வத்தை யான் பெற்றேன் சொல்லி சொல்கிறார். அதாவது இறைவனுடைய அன்புக்கு பாத்திரமாகிட்டால் அனைத்து தூசியாகிடும். ஒரே ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன், 100 கோடி அண்டங்கள், ஒரு அண்டம்ண்டா 14 லோகம், 7 14 லோகமும் சேர்ந்தது ஒரு அண்டம். நாம் இருக்கிறது வந்து பூமியில், பூமிக்கு மேற்பாறு சொர்க்கம் அப்படின்னு சொல்லி, சொர்க்கம் வைகுந்தம் கைலாய வைகுந்தம் அது இன்னும் புவன் லோகம் தபன் லோகம் சத்தியலோகம் தபோலோகம் சொல்லி 17 லோகங்கள். எங்களுக்கு கீழே பாதாள இதழ சதல பாதாள அதால நாகலோக அப்படின்னு சொல்லி 7 லோகங்கள் கீழே. இந்த 7 14 லோகத்துக்கு நடுவில் தான் பூமி இருக்குது. இது ஒரு அண்டம். அப்போ ஒரு அண்டத்துக்கு ஒரு சூரியன் தான், ஆனால் கோடி சூரியன், கோடி சூரியன் இருக்கிறார் சொன்னால் அண்டம் கோடி, அவ்வளோ அவ்வளோதான் விளக்கமே. அப்போ இந்த 14 ஒவ்வொரு ஒவ்வொரு அண்டமாக கோடி அண்டங்கள் சேர்ந்த இடத்துல தான் சுவாமியில் திருவடி வச்சிருக்காரா சிவபெருமான். அதுதான் சொல்லுவாங்க, கோடி அண்ட பிரகாசஸ்வரூப திருவடி தாமரம் பதித்த இடம், அதாவது அவர் முழு உடம்புக்கும் கிடையாது அந்த இடம், அவருடைய திருவடிக்கு மட்டுமே கோடி அண்டம் தேவைப்பட்டிருக்குது, அவ்வளவு பெரிய திருவடி. அதை தான் மாணிக்க வசதி சுவாமிங்கிறார், அந்த திருவடி பட்ட அந்த சொத்து அந்த செல்வம் யான் பெற்றுட்டேன், இனி இந்த பூமியில் இருக்கக்கூடிய எந்த செல்வமும் எனக்கு பயனற்றதுன்னு சொல்கிறாரு. இதையே பட்டணத்தடிகள் சொல்கிறாரு, காதற்ற ஊசியும் கடைசி வரை, காதற்ற ஊசியும் காடு வரை வாரா கடைசி வரை வாராது சொல்கிறாரு. அதாவது ஒரு ஊசியில் வந்து காது அறுந்து போயிடுச்சுன்னு சொன்னால் அது புரோஜனமாகாது, அப்போ இறுதி வரைக்கும் அது புரோஜனம் தராது. காது அறுந்து போச்சுன்னா அறுந்து போகிறத தூக்கி வீச வேண்டி தான். அப்போ எத்தனை கோடி சொத்துக்கள் நீங்கள் சேர்த்து வச்சுருந்தாலும் அது உரிய நேரத்தில் பலன் தராட்டி அந்த சொத்து வேஸ்ட்டு. சரிதான், இப்போ நீங்கள் 10 கோடி ரூபா வச்சுருக்கீங்கன்னு எப்போவுமே பசுமா சொல்லும், 10 கோடி ரூபா வச்சுருக்குறீங்க, ஒரு அவசரத்துக்கு போகிறோம் சரியான தண்ணி தாவும், அங்கே வந்து தண்ணியே இல்லை, தண்ணி எந்த விதமான குளிர்பானங்களும் இல்லை, அப்போ நீங்கள் 10 கோடி ரூபா கையில் இருந்து என்ன பிரயோஜனம், பிரயோஜனம் இல்லையே. அப்போ எது அந்த இடத்துக்கு தேவைப்படுதோ அதுதான் சொத்து. அதுதான் கிருபானந்த வாரியார் சொல்கிறார், நீ இறுக்கி பிடித்துக்கொள், அனைத்து பிடித்துக்கொள், அல்லல் அவன், அதாவது சொல்லுவாங்க உடும்பு போல பிடித்துக்கொள், யாரை, பகவானை, அந்த உன்னுடைய இறைவனை
நீ எந்த அளவுக்கு சிக்கனம் பிடித்து கொள்கின்றாயோ, சிக்கனமும் பிடிச்சிக்கணுமா, சும்மா இல்லை சிக்கனம் பிடித்துக்கொள். அதாவது நாங்கள் செல்வத்தங்கள் என்று இந்த அழிஞ்சு போகிற பணத்தை கைக்கு கைமாறும் பணமே கண்டவன் பின்னாடியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான வார்த்தையை உள்ளடக்கி சொல்லுவாங்க. இந்த பணங்கள் வந்து பணம் வந்து பறந்து கொண்டே இருக்கும், செல்வம் சென்று கொண்டே இருக்கும். அதனால தான் இது ரெண்டு குழந்தை பேர். காசு காகிதத்துக்கு தான் காசுன்னு பேர். சரியா, நிரந்தரமில்லாத செல்வம். அப்போ சிக்கனம் பிடித்துக்கொள். நான் காசை எவ்வளோ தான் சிக்கனம் படித்து வச்சிருந்தாலும் அது எங்களோட இருக்காது. அளவுக்கு மீறி நீ வீட்டுக்குள்ளே வச்சுருந்தா கருப்பு பணம் வச்சுருக்கான்னு சொல்லி உள்ளே தூக்கி போட்டுருவான். அளவுக்கு மீறி சொத்து இருந்து டெக்ஸ் கட்டாட்டி அதுவும் பிரச்சனை. அப்போ சிக்கனம் பிடித்துக்கொள் என்றால் இறைவனுடைய திருவடியை இறுக்கி பிடித்துக்கொள். இதுதான் சிக்கனம் பிடித்துக்கொள். இது மணிவாசகர் பெருந்தகையை அழகாக சொல்லியிருப்பார் திருவாசகத்தை. இதையே நம்ம திருமூலர் திருவாசகத்தை சொல்லியிருப்பார். ஒரு நேரம் சாப்பிடுபவன் யோகி, இருமுறை சாப்பிடுவன் போகி, மூன்று வேளை சாப்பிடுவன் மோகி, நாலு முறை சாப்பிடுவன் அவன் எடுக்கவே முடியாத ஒரு தபோகி அப்படின்னு சொல்லுவார். ஏனெண்டா அவன் எதுக்கு திங்கிறான்னு அவனுக்கே தெரியாதான். அவன் உடம்பை சுருக்கியேனும் உணவை சுருக்கியேனும் விடுத்தேனும் இறைவனை. ஏனென்றால் எல்லா ஆசைகளுக்கும் முதல் காரணம் சாப்பாடு தான். அதிகமாக சாப்பிட 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 நம்மளோட தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கும். காலப்போக்கில் நமக்கு சாப்பாடே சாப்பிட முடியாமல் போயிடும். சுகர், கொலஸ்ட்ரால், அதிரா இதிரால் வந்தால் சாப்பாடு மேலேயே விருப்பம் வந்துடும். அப்போ ஆரம்பமே மூலமாகிடும். அப்புறம் ஏண்டா இதை அப்படி துட்டோன்ற மாதிரி ஆகிடும். அதே மாதிரி தான் அனைத்து மது, மாது, சூது, இது மூணுமே நமக்கு ஆபத்தானது தான். அப்போ இதில் எதுவுமே சொத்து கிடையாது. ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு திருமூலரே, சொல்லுவார் உடல் உறுப்புகள், அதாவது உடல் உறவு, அது ஆண் பெண் செயற்கை கூட ஒரு இன உற்பத்திக்காக மட்டும்தான் அதை வச்சுக்கொள்ளணும். அது ஒரு தேவைக்கு மட்டும்தான். அதுக்கு மீறி அதை யூஸ் பண்ணோம்னு சொன்னால் அது கேடு. அதே மாதிரிக்கு வாயில் உள்ள வார்த்தைகள் கூட ஒருத்தனுக்கு பிரயோஜனமாகிறேன்னா மட்டும்தான் அதை பேசணும். இல்லாட்டி அந்த வார்த்தை வந்து கேடு. நாங்கள் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடையாக செய்வோம். நாங்கள் விதைக்க முடியாத ஒரு பொருளை அறுவடை செய்ய முடியாது. அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, நான் இவ்வளோ அல்லோல் படுறேனே, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, அவன் நல்லா இருக்கானே, அவன் கோடீஸ்வரன் இருக்கானே, இதுதான் அல்லல், இது தான் நாங்கள் விதைத்த விதை. நாங்கள் இந்த பிறவியில் என்னத்தை விதைக்கிறோமோ அடுத்த பிறவி அதை கொண்டு தான் பிறப்போம். கண்டிப்பாக ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும்போது இறுக்கி கயிறு இறுக்கி மூடிக்கிட்டு தான் பிறக்கும். கை விரியவே விரியாது. பிறந்து சில நாளிகை வரைக்கும் கையை விரிக்காது. ஏனென்றால் ஒரு கையில் பாவம், ஒரு கையில் புண்ணியம்னு சொல்லுவாங்க. அதான் அந்த பிள்ளையோட கணக்கு. அப்போ இறந்து போதும் பந்தொன்ற பேரில் ரெண்டு கையும் ஒன்றா வச்சு தான் கட்டி போட்டுருவாங்க. எரிக்கிறதா இருக்கட்டும், புதைக்கிறதா இருக்கட்டும். அப்போ உண்மையான ஒரு நெறியோடு வாழக்கூடியவன், தர்மத்தோடு வாழக்கூடியவன், எவ்வளோ சொத்து இருந்தாலும், எவ்வளோ வந்துக்கிட்டே இருந்தாலும் என்ன செய்யணும், நாங்கள் இன்னொருத்தனுக்கு கொடுக்கணும். இதை கிருஷ்ண பரமாத்மா ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். யார் கேட்குறதுக்கு அவர் சொல்லுவார், கொடுக்க கொடுக்க வரும் என்பார்கள் எப்படி அப்படின்னா, அப்படியா உனக்கும் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பழங்களாக ஒன்றா எடுத்து எடுத்து கொடுப்பாரு. இவர் சொல்லுவார், ஆனால் நான் கொடுக்குறத வந்து நீ கீழே விட்டுறக்கூடாது, கீழே எந்த பொருளை வைக்கிறியோ அதோடு நான் கொடுக்குறத நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிடுவார். ஓ, கையில் சுற்றி வர நிறைய பேர் இருப்பாங்க சபையில். அவர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், ஒரு பொருளாக எடுத்து கொடுக்க கொடுக்க ஒரு கை வரும், ஒரு பொருள் வரும்போது ஒரு பொருள் மாறி மற்ற கைகள் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த பொருள்கள் அப்படியே போய்கிட்டே இருக்கும். பழங்கள் கொடுப்பாங்க, பிறகு லட்டு, அந்த நிறைய என்ன சொல்லுவாங்க ஸ்வீட்லாம் கொடுப்பாங்க. பிறகு அவள் கொடுப்பாரு. அப்படியே ஒவ்வொன்றா கொடுத்து 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 நவரத்னங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா வரும். தங்கம், மணி, வைரம், வைதூரியம், பவளம், முத்து அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா வரும். அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ எல்லாம் கொடுக்க 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 வந்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் இவர் கையில் எதுவுமே இருக்காது, எல்லாம் கொடுத்துருவார். கொடுத்த கை கடைசியில் பகவானுடைய ரெண்டு கையும் கொண்டு போய் அவர் மேலே வச்சிருவார். என்னே தந்தேன் அப்படின்றாரு. அதுதான் அதுக்கு அர்த்தம் சொல்லுவார். நாங்கள் எதையெல்லாம் எங்களுக்கு வேணாம் மற்றவர்களுக்குன்ட்டு நினைக்கிறோமோ அன்னைக்கு பகவானும் எங்கள் கூட சேர்ந்துருவோம். அப்போ நாங்கள் அல்லல்ல குறையாத பொருள் செல்வம் வந்துக்கிட்டே இருக்கும், நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அவள் கொடுக்குறோன்ற எண்ணம் நமக்கு வந்துட்டாலே
நாங்கள் செல்வந்தன் தான். அதை விட உலகத்தில் ஒரு பெரிய செல்வந்தன் யாருமே இருக்க முடியாது. எப்போ இன்னொருத்தருக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோமே அப்பயே நாங்கள் பெருஞ்செல்வன். ஏன்னா ஒரு செல்வனால் மட்டும்தான் இன்னொருத்தர் கொடுக்க இல்லை. நாங்கள் நானே அடிக்கடி சொல்வேன், நிறைய கார்கள் வேன்கள் ஆட்டோக்கள்லாம் வந்து நிற்கும் ஜங்ஷன்லாம், ஆனால் எங்கள்கிட்ட வந்து ஒருத்தன் கையை நீட்டு பிச்சை கேட்பான். அப்போ தெரிஞ்சுக்க வேண்டியதான், நாங்கள் சில பேர் திட்டுவாங்க தான், கை கால் நல்லா இருக்கு போயிட்டு பழக்க வந்தேன். அது முக்கியம் இல்லை, ஆனால் அவன் வந்து நம்மக்கிட்ட கையேந்திரானே. அப்போ பகவான் எல்லாத்தையும் கொடுத்து அவனுக்கு பிச்சை எடுக்க விட்டுட்டானே, அங்கே தான் அவன் பண்ண பூர்வ கர்மா. அப்போ அவனுக்கு ₹2 போடுறதால நம்ம பணம் ஒன்றும் குறைய போகல. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லப்படுது, இந்து தர்மம் பிச்சை இடும்போது பொருளாதாரம் பிச்சைடக்கூடாது, அதாவது பணத்தை பிச்சைப்படக்கூடாது. யாருக்கும் யாருக்காவது பணத்தை பிச்சையிடுவீர்களாண்டால் அந்திம காலம் நம்ம இறக்கும்போது பணத்தட்டுப்பாடு நிறைய ஏற்படும் என்று சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் செல்வன்றது வந்து லக்ஷ்மி, இதை கண்ட காமாளிகளுக்கு கொடுக்கக்கூடாது. அதாவது இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, சூதாட்டத்துக்கும் காமத்துக்காகவும் பணத்தை செலவு செய்தான் என்றால் அவன் அறுவை சிகிச்சைக்காக பணம் செலவழிக்க வேண்டியது இருக்கணும். இவை ஒருத்தெல்லாம் விலை மாதுகள் வீட்டுகளுக்காக பணத்தை